It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC. உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டாக் டு டிபிசி திங்கள் உரையாடல் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். வளமை போலவே இன்றும் எங்களுடன் டிபிசியின் ஆய்வாளர்களான தோழர் தம்பா, தோழர் ஜெகநாதன், தோழர் சிவலிங்கம் இணைந்திருக்கிறார்கள். மூவருக்கும் வணக்கம். இந்த காலகட்டத்திலே நடக்கின்ற முக்கியமான பல விடயங்களை நாங்கள் கருத்துக்களாக பரிமாறிக்கொள்ளலாம். அந்த வகையிலே இப்பொழுது இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தலுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, தேதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு கட்சிகளும் மும்முரமாக நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கின்ற ரணில், தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கூட இன்னும் பல கூட்டங்களிலே கலந்து கொண்டிருக்கிறார். பொதுஜன பெரமுனவின் நியாயமான 40 மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட அமைப்பாளர்களான நேற்றைய தினம் நடைபெற்ற காலியிலே நடைபெற்ற கூட்டத்தில் அவருக்கு ஆதரவு வழங்கியிருக்கின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலையில்தான் பொதுஜன பெரமுன இன்று ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது. அதாவது தாங்கள் தங்களுடைய கட்சியின் சார்பாக ஒரு வேட்பாளரை இந்த தேர்தலிலே இறக்குவதாக, தேர்தலிலே ஒருத்தர் நிறுத்துவதாக கூறியிருக்கின்றது. அது பெயர் இன்னும் வெளியிடப்படவில்லை. பெரும்பான்மையாக தம்மிக்க பெறா என்று கூறப்படுகிறது. அவர் ஒரு வியாபாரி என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். உண்மையிலே பொதுஜன பெருமனையை பொறுத்த மட்டில் அவரை தவிர ஒரு பொருத்தமான வேட்பாளரோரும் இல்லை என்பதும் பார்க்கக்கூடிய இருக்கின்ற அதில் முக்கியமாக இருந்தவர்கள் பல்வேறு துறையினர் இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் பெரும்பாலோடும் ரணிலை ஆதரிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். இந்த பொதுஜன பெருமனை இப்படியான ஒரு முடிவுக்கு வந்ததற்கான காரணம் உண்மையிலே இந்த அந்த வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காக. அதாவது பொதுஜன பெருமுனைக்கின்ற ஒரு வாக்கு இருக்கின்றது, அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு ரணிலுக்கு எதிரான வாக்கு. இவர்கள் ஒரு தனிப்பட்ட முறையிலே ஒரு வேட்பாளரை போடாவிட்டால் அந்த வாக்குகள் மீண்டும், அதாவது அனுராகுமார் திசாநாயக்க அல்லது சஜித் அணிக்கு போயிடும், போனவிட்டால் அது ரணிலை பாதிக்கும் என்ற வகையிலே ஒரு வேட்பாளரை போட்டிருப்பதாக பல்வேறு கருத்துகள் ஆய்வுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அது தொடர்பாக சிவலிங்கம் அவர்களுடன் உரையாடலாம். அதுக்கு அடுத்தபடியாக இப்போ பொதுவாக நாட்டிலே முக்கியமான சட்ட பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. சட்ட பிரச்சனை என்ற போது இந்த போலீஸ் மா அதிபர் நியமிக்கப்பட்ட காலம் தொடக்கம், அந்த நேரத்தில் சபாநாயகர் நடந்து கொண்டதும் படும் மோசமான ஒரு சட்ட மீறல் என்றும் பல்வேறு கருத்துக்கள் வெளிவந்த நிலையில் இப்பொழுது உயர் நீதிமன்றம் அவருக்கு எதிரான ஒரு தீர்ப்பை வழங்கி அவர் மீண்டும் எந்த ஒரு நடவடிக்கையையும், அதாவது அதிகாரத்தில் செயற்பட முடியாத ஒரு தீர்ப்பை வழங்கிய பொழுது அது அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கின்றது. அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறது என்றால் அது வெளிப்படையாக பேசுவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலையில் பாராளுமன்றத்தில் அது தொடர்பாக பிரதமர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அது தொடர்பாகவும் நாங்கள் பேசலாம். அடுத்தது முக்கியமாக இப்பொழுது வடகிழக்கிலே நடைபெறுகின்ற பல்வேறு விடயங்களை பற்றி பேசலாம். பொதுவாக தமிழ் பொது வேட்பாளர் இதுவரைக்கும் யார் என்று தெரியாது. ஆனால் ஒவ்வொரு வாரமும் கூடி கொண்டு வருகிறார்கள், பல்வேறு தரப்புடன் பேசியிருப்பதாக கூறப்படுகிறது. தமிழ் பொது வேட்பாளர் எங்களுக்கு எதிர்காலத்திலே ஒரு பாரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் நாங்கள் வரலாற்று ரீதியாக பார்த்தோம்னால் இப்போ இருக்கின்ற சூழ்நிலையிலே வடகிழக்கு மாகாணத்தில் பல்வேறு அபிவிருத்திகளை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு அங்கு ஒரு நிர்வாகம் தேவை. அந்த நிர்வாகம் எப்படி என்றால் ஒரு மாகாண சபைக்குள்ளால் தான் வர வேண்டும். அந்த மாகாண சபைக்கான அழுத்தத்தை இந்திய அரசாங்கம் ஒன்றில் சர்வதேச ரீதியாக பல்வேறு அழுத்தங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு பொது வேட்பாளர், தமிழ் பொது வேட்பாளர் ஒரு பாரிய பின்னடைவை அரசியல் ரீதியாக, நிர்வாக ரீதியாக, அதிகார ரீதியாக தமிழ் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது என்னுடைய கருத்து. எங்களுடைய ஆய்வாளரின் கருத்துக்களை கேட்டு பார்ப்போம். நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அடிக்கடி எதிர்பார்த்திருந்தது போலத்தான் ஜனாதிபதி தேர்தலுக்கு இப்பொழுது தியதி நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. பல்வேறு வேட்பாளர்களும் இப்பொழுது காசு கட்டி கொண்டிருக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்க அவர்களும் சுயேட்சையாக போட்டியிடுவதாக அவரும் கட்டு காசு கட்டி இருக்கிறார். இந்த பின்னணியில் நாங்கள் எங்களுக்குள்ள பல முக்கியமான கேள்விகள் நீங்கள் குறிப்பிட்டது போல எழுகின்றன. இப்போ நாங்கள் இதில் எங்களுடைய முக்கியமான கவனம் என்னென்னா, சிங்கள பகுதியில் பிரதான பங்கு வகிக்கிற ஐக்கிய தேசிய கட்சி, பொதுஜன பெருமுனை, தேசிய மக்கள் சக்தி, ஐக்கிய மக்கள் சக்தி,
இவியலுக்கு இடையில என்ன நடக்கிறதுன்றதுண்டு, தமிழ் அரசியல் இதுக்கு என்ன மாதிரி பதில் அளிக்கிறதுன்றதுல இன்னொரு பிரச்சனை. நாங்கள் முதல்ல இந்த இலங்கை முழுவதுக்குமான தேசிய அரசியல் தொடர்பாக பார்க்கும் பொழுது பொதுஜன பெரமுனவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்திருக்குது. அதாவது அவையால் எதிர்பார்த்திருந்த மாதிரியான செல்வாக்கை நாடு முழுவதும் அவர்கள் இழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு என்னென்னா, தங்கின்ற கட்சி ஆதரவாளர்களுக்கு என்ன வழியாக காட்டுறது, அதாவது வரப்போகிற தேர்தலில் என்ன மாதிரி யாருக்கு வாக்களிக்கிறதுன்றதில் அவையால் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு போக வேண்டியிருக்கு. ஏனென்றால் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு பொது தேர்தல் வர இருக்கிறபடியா இவர்கள் தங்களுடைய வாக்கு வங்கியை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கணும். இது வாக்கு வங்கியை பாதுகாக்கிற ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, இவியலுக்கு எதிராக வரப்போகிற வழக்குகளிலிருந்து தப்புறத்துக்கான வழியும் தேவையாரு. அப்போ இது ரெண்டுக்கும் ஒவ்வொரு அணுகுமுறை தேவை இருக்கு. அதாவது சட்ட சிக்கல்ல இருந்து தப்புறதுக்கு ஒரு வழி, மக்களின் வாக்கு தங்களுக்குரிய வாக்குகளை பாதுகாக்கிறது இன்னொரு பிரச்சனை. இதில் என்ன நடக்குதுன்றால், பொதுஜன பெரமுனவுக்குள்ள ரெண்டு பிரச்சனை வந்திருக்கு. பொதுஜன பெரமுனை நினைக்குது தங்கள வாக்காளரையும் பாதுகாக்கணும், அதே நேரத்தில் தங்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல்களுக்கு எதிராக தங்களை சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி என்ன. பொதுஜன பெரமுனவுக்கு இப்பொழுது நாட்டிலே ஆதரவு குறைஞ்சிருக்கிறபடியால் அவையால் நினைக்கினம் கட்சியையும் பாதுகாக்கணும் தங்களையும் பாதுகாக்கிறதுக்கான சில தந்திரங்களை பயன்படுத்த தொடங்கி இருக்கிறேன். இந்த தந்திரங்களில் ஒன்று தான் தங்களை பாதுகாக்கிறதுக்காக ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கிற ஒரு முடிவுக்கு அவர்கள் போவார். நாங்கள் இதுவரை நாடு நடந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது தெரிகிறது, ரணில் விக்ரமசிங்க இந்த மாதிரியாதல் பாராளுமன்ற தேர்தலே அல்லது ஜனாதிபதி தேர்தலே ஏதாவது ஒரு விதத்தில் குழப்புறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அந்த தேவை இவைகளுக்கும் இருக்குது. பொதுஜன மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான பொதுஜன பிரிவினருக்கும் இருக்குது. ஆனபடியா இந்த தேர்தல் ஏதாவது நடத்த முடியாமல் ஏதாவது ஒரு முயற்சியில் ஈடுபடுற ஒன்று தான் நாங்கள் பார்க்குற, அதாவது போலீஸ அத்தியசகர் பதவி இல்லாமல் ஐஜிபி இல்லாமல் தேர்தலை நடத்த முடியுமா என்றொரு கேள்வி இப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கு. ஏனென்றால் தேர்தலை ஒழுங்காக நடத்துறதுக்கு ஒருமுகப்படுத்தப்பட்ட போலீஸ் சேவையினுடைய ஆதரவு தேவை. இப்பொழுது ஐஜிபி இல்லாத நிலையில் எப்படி இந்த தேர்தலை நடத்தலாம? ஆனால் தேர்தல் ஆணைக்குழு சொல்லுது ஐஜிபியின் வேலைகளை பற்றி எங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்று அவர்கள் சொல்லினோம். ஆனால் தேர்தலில் ஒரு நெருக்கடி இதை நீங்கள் நல்லா கவனித்து கேட்க தெரியுது. தேர்தலில் ஒரு நெருக்கடி வருது, அங்கே ஒரு அதை தீர்மானம் எடுக்கிறதுக்கான ஐஜிபியை காணையில் அப்போ ஒரு பெரிய குளறுபடி வருது, தேர்தலை அவர்கள் ஒத்தி போடக்கூடும். இது இந்த ரெண்டு தரப்பாரும், அதாவது பொதுஜன பெரமுனவு சார்பாரும் ஐக்கிய தேசிய கட்சியும், அதாவது மஹிந்த ராஜபக்ச ரணில் ஆகியோர் இந்த சூழ்ச்சி அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும். ஆனால் இது மற்ற பக்கத்தில் காரணம் கொண்டும் இந்த தேர்தலை நடத்தாமல் ஒத்தி போடுறதுக்கு தாங்கள் எந்த வழிகளையும் அனுமதிக்க போறதில்லை என்றது ஜேவிபியினதும் பொது ஐக்கிய மக்கள் சக்தி என்ற சஜித் தலைமையிலான கட்சியினரும் இப்பொழுது சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இப்போ பொதுஜன பிரமுனையில் இருக்கிற இன்னொரு பிரச்சனை, நான் ஏற்கனவே சொன்னது போல நமல் ராஜபக்சவனுடைய அரசியல் எதிர்காலமும் இதுக்கெல்லாம் சிக்கப்பட்டு போயிருக்குது.
பொதுஜன பெரமுன கட்சியை அழிஞ்சு போனால் அல்லது மக்களின் செல்வாக்கு இழந்து போனால் அவற்ற கனவும் இல்லாமல் போடும். அப்ப அவருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இந்த கட்சியை காப்பாற்றணும். குடும்ப சட்டத்தின் பிடியில இருந்து குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு மைந்தாவுக்கு பிரச்சனை, தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை காப்பாற்றுறது நமல் ராஜபக்சாவுக்கு பிரச்சனையா வந்திருக்கு. அப்ப இதுல தான் ரணிலை ஆதரிக்கிறதா இல்லையான்ற ஒரு முடிவுக்கு வரும் பொழுது இப்பொழுது பொதுஜன பெரமுன உத்தியோகபூர்வமாக தீர்மானிச்சிருக்குது ரணிலை ஆதரிப்பது இல்லை என்று அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். ஏன் இந்த முடிவுக்கு வந்தினம் என்றால், பொதுஜன பெரமுன வாக்கு வங்கியை நாங்கள் ரணிலுக்கு வாக்களிங்க கொண்டு சொன்னால் பிறகு பொது தேர்தல் வரைக்கு அந்த வாக்களித்த மக்கள் ஒரு சாரர் மற்ற பக்கம் போனால் பொதுஜன பெரமுனவுக்கான வாக்கு வங்கி மேலும் சரியா கூடும். ஆனபடியா தங்கண்ட வாக்கு வங்கியை பாதுகாப்பதற்காக அவர்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்த போகிறார்கள். இதில் ரணில் விக்ரமசிங்கை எப்படி மஹிந்த ராஜபக்சவோட கூட்டு வச்சு ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு வாக்களிக்க சொல்லி பொது தேர்தலில் பொதுஜன பெரமுனவுக்கு வாக்களிக்கிறதுக்கான ஒரு சூழ்ச்சிய அரசியல் ஒன்று போய்கொண்டிருக்குது. எனவே இதெல்லாம் வந்து மேல்மட்டத்திலான் இந்த முடிவுகள் எடுக்கப்படுகிறது. மக்கள் எவ்வாறு தீர்ப்பளிக்க போகிறார்கள் என்ற கேள்விதான் இங்கே முக்கியமானது. இதே நிலைமைதான் தமிழ் அரசியல்லையும் இருக்குது. தமிழ் அரசியல் தலைமையால் ஒரு முடிவுக்கு போகுது. அதாவது தாங்கள் ஒரு தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது, தமிழ் மக்களுடைய ஐக்கியத்தை உலகத்துக்கு எடுத்துக்காட்டுறது, இதுக்காக ஒரு பொது வேட்பாளரை போடுறாங்க. அந்த பொது வேட்பாளருக்கு வாக்கு கிடைக்காட்டி என்ன செய்கிறது? எதிர்பார்த்த வாக்கு தொகையை மக்கள் வழங்காவிட்டால் அடுத்த கட்ட நகர்வு என்ன? அதுக்கு பிறகு ஏற்பட போகிற தலையிடலுக்கு யார் பொறுப்பு? இது எல்லாத்துக்கும் அவர்கள் மறுமொழி சொல்ல தயாராக இல்லை. அவர்கள் பட்டு வேட்டி தேவை என்று மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர கட்டிய கோமணத்துக்கு ஆபத்து வரப்போறன்றதை பற்றி கேள்வி கேட்டால் அவர்களிடம் அந்த பதில் இல்லை. எனவே இது ஒரு சிக்கலான அரசியல் சூழல்ல தான் சிங்கள அரசியலும் தமிழ் அரசியலும் நகர்ந்து கொண்டிருக்குது. எனவே எதிர்வரும் காலங்கள் நாங்கள் அடிக்கடி சொல்வது போல ஒரு முக்கியமான காலகட்டத்துக்கு நோக்கி கொண்டிருக்குது. முக்கியமான தலைவர்மார் தங்களுடைய கட்டுப்பணத்தை கட்டியிருக்கிறேன் ரணில் விக்ரமசிங்கே, விஜயதாச ராஜபக்ஷ, இன்னும் பல முக்கியஸ்தர்கள் தங்களுடைய கட்டுப்பணத்தை கட்டியிருக்கணும். ஆனால் இன்னும் தமிழர் தரப்பிலே அந்த கட்டுப்பணத்தை கட்டியில்லை. அவர் யார் என்ற அந்த பூனை யார் என்றதை பற்றியும் யாருக்கும் தெரியாது. எனவே இந்த சிக்கலான நிலைமை தான் இன்று இலங்கையினுடைய அரசியலாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் பேசலாம். ஆம், நன்றி சிவலிங்கனன். ஆம், ஏன் நம்பார்கள். அதாவது இப்பொழுது ஜனாதிபதி அவர்கள் அறிவித்திருக்கின்றார், பிரதமர் நீதியரசருடன் சபாநாயகர் பேசி இதற்கு முடிவு காண வேண்டும் எனவும், தான் சபாநாயகருடன் பேசியதாகவும் பேசப்படக்கூடும். ஆனால் இது தொடர்பாக சட்ட ரீதியாக சுமந்திரன் அவர்கள் இன்று கருத்து வெளியிடும் பொழுது, இது சட்டமாதிபர்களுடன் பேச வேண்டிய விடயம் அல்ல, மாறாக இதற்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு, பாராளுமன்றத்திலே இருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்களையும் பேசி ஒரு தீர்மானத்தை எடுப்பது பொருத்தமானதாக இருக்கும், அதைத்தான் உடனடியாக செய்ய வேண்டும் என்று. இன்னொரு விடயத்தை ஜனாதிபதி அவர்கள் கூறுகிறார், போலீஸ்மா அதிபர் இல்லாமல் தேர்தல் ஆணைக்குள் யாரை தொடர்பு கொள்ளும், ஒரு சட்ட ரீதியான பிரச்சனை வந்து அப்படி ஒரு கேள்வியையும் போட்டிருக்கின்றார். அப்ப யாரை தொடர்பு கொள்ளும் பொழுது சட்டமாதிபர் இல்லாட்டி சிக்கலே வரும், எது எவ்வாறு இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் என்றும் கூறுகின்றார். எவ்வாறு இந்த விடயங்களை பார்க்கின்றீர்கள்? வணக்கம், நேயர்களுக்கு வணக்கம். பேசுறது போலீஸ் மா அதிபர் தொடர்பான விவகாரம் வந்து போலீஸ் மா அதிபர் ஒவ்வொரு குற்றச்சாட்டுகள் பொதுமக்களும் அதுல வந்து ஆயர் மல்கம் ரஞ்சித் ஈஸ்டர் தொடர்பான இவற்ற கவலை இனம் தொடர்பான இந்த தீர்ப்பு இந்த விடயங்களில் இந்த குற்றச்சாட்டுகளில்
சில அர்த்தங்கள் இருப்பது, அது வந்து விசாரிக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. ஏன்னா அதில் ஒரு ஒரு குற்றச்சாட்டு ஒரு குற்றச்சாட்டை சமர்ப்பிக்கும் போது நீதியரசர்கள் வந்து அதை கவுன்சிடர் பண்ணுவார்கள், வந்து அதை கவனத்துக்கு எடுத்து அதை ஆராய்ந்து இது விசாரிக்க வேண்டியது ஆறுதலாக விசாரிக்க வேண்டிய விடயமா என்று ஒரு விசாரணையை வைத்து அந்த இனிஷியல் இதில் வந்து அவர்கள் இது வந்து கட்டாயம் விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம், இந்த குற்றச்சாட்டுகளில் நியாயங்கள் இருப்பது போல் தெரிகின்றது, ஆகவே இதை விசாரிக்க வேண்டும் என்றும் விசாரணையை நவம்பர் 11 போட்டிருக்கிறார். அதாவது இந்த குறிப்பிடப்பட்ட இந்த தேர்தல் முடிந்த காலத்திற்கு அதே நேரத்தில் உச்ச நீதிமன்றம் அந்த குற்றச்சாட்டுகளில் இன்னொரு வழி குற்றச்சாட்டுகள் வந்து சபாநாயகர் அரசியல் அமைச்சு அமைப்பு சபை கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் என்று சொல்லப்படுகின்ற அரசியல் அமைப்பு சபைதான் உச்ச நியமனங்களை நியமிக்கின்ற பொடியாக இருக்கின்றது. அந்த அந்த நியமனங்களின் போது 9 பேர் கொண்ட அந்த இது சபாநாயகரும் தலைமை வகிப்பார் வந்து அந்த நியமனங்களில் முறைகேடு நடந்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று அரசியல் அந்த சபாநாயகரின் தெளிவு அரசியலமைப்பு சபையின் முறைகளை மீறியுள்ளதாகவும் ஒரு குற்றச்சாட்டு உச்ச நீதிமன்றம் சென்றிருக்கிறது. அதுவும் வந்து சட்ட ரீதியாக வலுவுடையதாக இல்லையா என்பதை ஆராய்வதற்குத்தான் இந்த அதுக்கும் குண்டு தாக்கல் தொடர்பான விடயங்களில் இவருக்கு இந்த ஈடுபாடுகள் தொடர்பான ஈடுபாடுன்னா அவர் கவலை இனங்கள் ஆகவே இந்த இந்த விடயத்தில் ஜனாதிபதி அவர்கள் கூறியிருப்பதும் மற்றது பிரதமரும் சபாநாயகரும் பாராளுமன்றத்திற்கு கூறியிருந்த விடயங்கள் இந்த இந்த விடயத்தை ஜனாதிபதி கூறியிருக்கின்றார், சட்டமா அதிபருடன் இந்த உச்ச நீதிமன்ற நீதியரசருடன் சபாநாயகர் பேச வேண்டும் என்று அதைத்தான் பல ஸ்தாபனங்கள் இலங்கை சட்டவாளர்கள் சங்கம் உட்பட பல சட்ட அறிஞர்கள் வந்து அது வந்து உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கி இருந்தால் அதை பற்றி பேச்சுவார்த்தைக்கான தளங்களே இல்லை, அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் மீண்டும் அதை உச்ச நீதிமன்றத்துக்கு வேறு வகையாக கொண்டு செல்வதற்கான முறைகள் இருக்கின்றன. ஆனால் இது நீதிமன்றத்துடன் பேச வேண்டும் சபாநாயகர் என்று சொல்லுவது அது அரசியலமைப்புக்கு முரணானது என்ற கருத்து பரவலாக இருக்கு. இந்த எல்லா விடயத்திலும் வந்து நீங்கள் குறிப்பிட்டது போல தேர்தலை நடத்துவதற்கு அச்சக கவர்னர் போலீஸ் மா அதிபர் எலெக்ஷன் கமிஷனுக்கு உள்ளவர்கள் எல்லாம் 4-5 பேரை கொண்ட குழுக்கள்லாம் தேர்தலுக்கான பந்தோபஸ்து பாதுகாப்பதற்கு போலீஸ் மா அதிபர் அந்த குழுவில் இருப்பார். ஆகவே அந்த அந்த அவர் இடைநிறுத்தப்பட்டது இன்றைய நிலைமையில் இலங்கையில் போலீஸ் மா அதிபர் இல்லாத நிலை ஒன்றுதான் இருக்கின்றது, பதில் அதிபர்களாக இருக்கலாம். அதை நியமிப்பதற்கு ரணில் ஜனாதிபதிகள் ஏன் அதை முன்முயற்செடுக்கிறார் இல்லை தயங்குகிறார் என்ற விடயங்கள்லாம் கேள்விக்குறிகளாக இருக்கின்றன. அந்த அது தொடர்பாகத்தான் ஜனாதிபதி அவர்களுக்கு ஜனநாயக தேர்தல்களில் நம்பிக்கையே அறவே இல்லை என்பது எல்லோருக்கும் படிவாக தெரியும். அவர் வந்து முதலில் மாகாண சபை தேர்தல்களை 2017 ஏதோ ஒரு சிறிய காரணங்களை சொல்லி ஒத்தி வைத்து 7 வருடங்களாக ஒத்தி வைத்திருக்கின்ற அவர் வந்து தேர்தல்களை பற்றி அவருக்குள்ள அவருக்கு தேர்தல்களில் விருப்பம் இல்லை தேர்தல்களில் நம்பிக்கை இல்லை என்ற விடயம் வந்து எல்லோருக்கும் தெரியும். அதை வந்து இன்றைய வரைக்கும் வந்து அந்த எதிர்கட்சிகளோ யாருமோ வந்து கேள்விக்குள்ளாக்கவில்லை. மாகாண சபைகள் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது அதே போல உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் வந்தபோது வந்து முதல் முறையாக வந்து அவர் வந்து நிதி இல்லை என்று சொல்லி ஒரு பொய்த்தாட்டை சொல்லி அதை ஒத்தி வைத்திருக்கிறார். ஆகவே அந்த காரணங்களினால் தான் ஜனாதிபதியின் தேர்தல் தொடர்பான அவற்றது அவரது நியாயம் வந்து அவரது நம்பிக்கை வந்து நம்பகத்தன்மை கடுமையாக சாதாரண மக்களால் கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது, அவருக்கு ஜனநாயகத்தின் நம்பிக்கை. ஆனால் மற்றது அவர் இரண்டாவது ஒரு இந்த தேர்தல்களை வைப்பதற்கு இவ்வளவு பகிர்ந்த பிரயத்தனம் செய்து ஒத்திவைக்கிறது வந்து உண்மையிலே வெளியில யாரு என்னதான் கதைத்தாலும் அவர் அவர் அவதானிப்புகளின்படி ஒரு தேர்தலில் பொதுமக்களின் வாக்குகளை பெறுவது மிகவும் கடினமான விடயம் என்றும் வெல்லுவதற்கான சாத்தியங்கள் குறைவாக இருக்கின்ற ஒரு அனுமானத்தில் தான் அவர் இந்த தேர்தலில் ஒத்தி வைப்பதற்கான இவ்வாறான கடுமையான சில வேளைகளில் முறைகேடான முயற்சிகள் கூட மேற்கொள்கிறாரா என்ற கேள்விகளும் மக்கள் மத்தியில் எழுப்பப்படுகிறது. ஆகவே இன்று முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் ஜனாதிபதியின் ஜனநாயகத்துக்கு மீதான நம்பிக்கை தொடர்பான அவருடைய நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாக இவ்வாறான ஜனநாயக முறைகளின் அடிப்படைகளில் நம்பிக்கை இல்லாத
ஒருவரை பிரதேச அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக மக்கள் தேர்ந்தெடுப்பதற்கு தயாராக வரலா என்ற ஒரு கேள்வி இங்கு எழுந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் தொடர்ந்து பேசும். ஆ, முருகன் கேட்டுக் கொண்டிருப்பது டாக் டு டிபிசியின் அரசியல் விளையாடல். ஆம், ஜெகநாதன், இப்பொழுது தென்னிலங்கையிலே பாரிய பிரச்சனை, அதாவது முந்தைய அரசாங்கத்துக்கு முழுமையாக ஆதரவு அளிக்கின்ற கட்சியாக பொதுஜன பெரமுன இருக்கின்றது. இப்பொழுது தேர்தலிலே பொதுஜன பெரமுன ஒரு வேட்பாளரை நியமிக்கப் போவதாக கூறியிருக்கின்றது. இது இந்த அரசாங்கத்துக்கு இது ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா? சிலவன இந்த அரசாங்கத்தில் பொதுஜன பெரமுன தனது ஆதரவை விளக்கி கொண்டால் பாராளுமன்றத்திலே ஒரு சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக சொன்னீங்க, விஜயதாஸ் ராஜபக்ச அவர்கள் நீதி அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கின்றார், ஏனென்றால் அவர் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவதற்காக. இந்த மாதிரி நெருக்கடியான காலத்தில் இந்த அரசியல் ரீதியாக எதும் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றதா? இல்ல, வணக்கம் ராம். இதுல ஏற்கனவே எனக்கு முதல் பேசியவர்கள் வந்து இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் என்ன முயற்சிகளை மேற்கொள்கிறார் என்ற சந்தேகங்களை வந்து அவர்கள் பாரிய அளவுக்கு எழுப்பியிருந்தது நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது நடக்கிற சம்பவங்களை வைத்து. இப்போ இந்த உயர் நீதிமன்றத்தில் வந்து மூன்று நீதியரசர்கள் வந்து ஒத்த கருத்தாகவே தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதாவது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான ரீதியில் வந்து ஒரு நியாயமான விசாரணையை நடத்துகிறதுக்கோ அல்லது அதனை தடுக்கிறதுக்கோ அல்லது வந்த தகவல்களை சரியான முறையில் அதுக்கான அதை அக்கறையுடன் அதுக்கு அது நடக்காமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவதற்கு வந்து இவர்கள் தவறி இருக்கிறார்கள் என்றவர்கள், அதுபட சபாநாயகர் இந்த அரசியலமைப்பு பேரவை என்ற விதிகளை மீறி இருக்கிறார் என்ற ரீதியில சபாநாயகருக்கு மேலான குற்றச்சாட்டுகளும் கூட விசாரிக்கப்பட வேண்டும் என்ற ரீதியில வந்து கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கு. இங்கே இப்பொழுது பாராளுமன்றத்துக்குள்ளே ஏற்கனவே குறிப்பிட்டது போல பிரதம அமைச்சர் மற்றும் சில அவர்களை சார்ந்தவர்கள் ரணில் அவர்கள் இவர்கள் எல்லாரும் வந்து இது சம்பந்தமாக கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். ஏற்கனவே இந்த 22வது திருத்தம் சம்பந்தமாக சில விடயங்களில வந்து உயர் நீதிமன்றம் வந்து அது என்ன சர்வஜன வாக்கெடுப்பு சிலர்களுக்கு நடத்தப்படும் என்ற ரீதியில சில கருத்துக்களை கூறினது சம்பந்தமாக ஏற்கனவே இந்த நீதிமன்றம் சம்பந்தமாக சில கருத்துக்களை வந்து ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தவர் இந்த நீதித்துறை வந்து சரியான முறையில செயல்படவில்லை என்ற ரீதியில வந்து பேசியிருந்ததுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்ப பிரச்சனை வந்து பாராளுமன்றத்திலே அவர்களுக்கு இருக்கிற சிறப்பு உரிமையின் மூலம் பாராளுமன்றத்துக்குள்ள பேசுகிறதுக்காக பேசுகிற உரிமையை கொண்டவர்கள் என்ற சட்ட உருவாக்காளர்கள் என்ற ரீதியில வந்து உயர் ஸ்தானத்திலே இருக்கிற இவர்கள் வந்து பாராளுமன்றத்திலே பேசுகிறதுக்கு எதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியாதுன்ற பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்குது என்றபடியே பாராளுமன்றத்துக்குள்ள பேசுகிறார்கள். அதுதான் சில சவாலுக்கு உட்படுத்துகிறார்கள், வெளியால பேச முடியுமா? ஆனால் இங்க வந்து இந்த போலீஸ் மா அதிபர்ல தேசபந்து தென்னக்குன் வந்து அவர் பாராளுமன்ற பிரதிநிதி இல்லை. ஆகவே அவர் வந்து ஒரு சுற்றுநிருபம், ஏற்கனவே தோழ தம்பா சொன்னது போல கூறியது போல ஒரு சுற்றுநிருபத்தை கையெழுத்திட்டு அவர்தான் அதிகாரத்தில் உள்ளவர் என்று அனுப்பினால் வந்து அது மிகப்பாரிய சட்ட சிக்கலை அவருக்கு உருவாக்கும், அவருக்கு அது அவருடைய எதிர்காலமே வந்து கேள்விக்குறியாக இருக்கிற நிலைமை ஒன்று உருவாகும். அதை பாதுகாக்கிறதுக்கு இவர்களால முடியாது, ஏனென்றால் அவர் அரச ஊழியர் என்ற ரீதி. அப்ப இப்படியான நிலைமையில வந்து இன்றைக்கு நான் வேறு சில கருத்துக்களை செய்தியை பார்க்கும் பொழுது இந்த கடன் மறுசீரமைப்பு சம்பந்தமான விடயத்துல வந்து நான் இவர்கள் வந்து தான் தோன்றித்தனமாக இந்த வட்டி அதுகள் என்றதுகளில எல்லாம் சரியான முறையில கையாளாமல் வந்து நாட்டை இன்னும் நெருக்கடியான நிலைமை கொண்டு போயிருக்கிறதாக பொருளாதார வல்லுநர்கள், அதுல அகிலன் கதிர்காமர் கூட, இது மீண்டும் ஒரு நாடு ஒரு வங்குரோத்து நிலைமைக்கு போற நிலைமையை உருவாக்கும் என்ற எச்சரிக்கையை கூட விடப்பட்டிருக்கிறார். இப்ப இந்த ரீதியில வந்து நாட்டினுடைய எல்லாம் வந்து என்னென்னு சொல்றது, ஒரு கண்ணாடி கூட்டு அல்லது அழகிய கண்ணாடி பிம்பம் ஒன்றை வெளிப்படுத்துறது மாதிரியான ரூபாவினுடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறது அதுகள் என்று சொல்லி இதெல்லாம் காட்டப்பட்டு கொண்டிருக்கிறதே தவிர, நாடு வந்து பொருளாதார ரீதியாக மீளறதுக்கான சரியான வழிமுறைகள் இதுவரைக்கும் உருவாக்கப்படவில்லை. ஏதோ உலக வங்கியை திருப்திப்படுத்தி கடனை வாங்கலாம் என்ற ரீதியில வந்து அதுக்கான முயற்சிகளுக்கான சில நடவடிக்கைகள் தான் மேற்கொள்ளப்பட்டு இந்த என்ன வரிசை இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறோம், பொருள்கள் எல்லாம் தாராளமாக கிடைக்குது என்று சொல்லி ஒரு கற்பனையான வாதத்தை வந்து மக்களுக்கு காட்ட முற்படுகிறத வந்து இந்த அளவுக்கு மக்களை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் என்றது
முக்கியமான விடயம் என்னென்றால் அன்றாடம் வந்து அவர்கள் தொழில் வேலை வாய்ப்பு மற்றும் தங்களுக்கான தேவைகளுக்கு நிறைவேற்றுவதற்கு முடியாத நிலைமையில தான் நாடு போய் நாட்டில் உள்ள மக்கள் வந்து மோசமான நிலைமையில போய்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு போஷாக்கின்மை போன்றவைகள் வந்து இந்த இறக்குமதி தடைகளால வந்து இந்த அளவுக்கு குழந்தைகளை பாதிக்குதுன்றது, அதை விட மருந்து இந்த ஊழல் வந்து இந்த அளவுக்கு தமிழ் பகுதிகளில் கூட ஊடுருவி இருக்குன்றது இப்ப நடந்த சாவு எச்சரி பிரச்சனை இவைகள்ல இருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஊழல்வாதிகளை பாதுகாத்து கொண்டிருக்கிற ஒரு அரசு வந்து எந்த அளவுக்கு வந்து நியாயமான ரீதியில இந்த பிரச்சனைகளை தீர்க்க முற்படும்ன்றதுக்கான பதில் வந்து ஒரு டைம் இல்லை. அவர் எல்லாரும் வாயால தங்களை ஒவ்வொருத்தரும் தங்களை பற்றி பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே, ஒரு ஜனாதிபதி தொடக்கம் எல்லோரும் பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர ஒரு தீர்க்கமான எதிர்கால திட்டம்ன்றதுகளை வந்து அறிவித்ததாக இதுவரைக்கும் எனக்கு பார்க்க தெரியவில்லை. ஆனால் ஒவ்வொருவரும் தாங்கள் வந்தால் அதை தீர்ப்போம் என்ற ரீதியில சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர இவர்களுடைய முழுமையான திட்டம் அதுகள் என்றதுகள் என்னன்றதுகளை வந்து இன்றைக்கு வரைக்கும் மக்களுக்கு மத்தியில வெளிப்படைத்தன்மையோட தெரிவிக்கிறதாக தெரியவில்லை. இந்த சந்தர்ப்பத்துலதான் இந்த தீர்ப்பு உயர் நீதிமன்றத்தால வந்து இந்த இவர்களுக்கு எதிராக இந்த ஈஸ்டர் குண்டுபிடிப்பு நடந்த படுகொலைகள் இவைகளுக்கு எதிராக வந்து வந்திருக்கிற நிலைமையில இங்கே இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் ஒத்து பார்க்கணும். நாங்கள் சர்வதேச ரீதியாக எல்லாம் நாங்கள் பேசுகிறோம், அங்கே பேசுகிறோம் இங்கே பேசுகிறோம் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற தமிழ் அரசியல் தலைவர்கள் வந்து இதுவரைக்கும் இந்த உயர் நீதிமன்றத்தில் வந்து இந்த இராணுவ அத்துமுறல்கள் அல்லது அந்த காலகட்டங்களில் அவர்கள் நடந்த சம்பவங்கள்ன்றதுகள் எல்லாம் வந்து பல தரப்புகளாலும் பேசப்பட்ட நிலைமையில ஏன் இது இதை சம்பந்தமாக இவர்களால உயர் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை தாக்கல் செய்து இது சம்பந்தமான நியாயமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றதுக்கான முயற்சிகளை ஏன் மேற்கொள்ளப்படவில்லை? இப்ப இதுல இருந்து தெரியுது என்னன்னு சொல்லி சொன்னா இவருடைய கையாளாகத்தனம், இந்த கையாளாகத்தனத்தினுடைய செயல்பாடுகள் தான் இன்றைக்கு இறுதியாக வந்து பல கோணங்களில வந்து தமிழ் அரசியல்ல முன்னிலைப்படுத்தப்படுகிற நிலைமைகளை உருவாக்கி இருக்கிறது. இப்ப இந்த நிலையில வந்து தென்னிலங்கையில உள்ள அரசியல் பெறுபவர்கள் வந்து எனக்கு சில விடயங்கள் வந்து சில ஒரு சந்தேகத்துக்குரியதாகவும் இருக்கிறது. தென்னிலங்கையில அரசியல் நிலைப்பாடுகள் வந்து ஒன்று வந்து ஜேவிபி வந்து ஒரு இராணுவ ரீதியாக ஒரு கட்டமைப்பு இராணுவ ஓய்வு பெற்றவர்களை வைத்து கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி ஒரு இராணுவத்துடன் ஒரு நெருக்கத்தை உருவாக்குறதுக்கான முயற்சியை மேற்கொள்கிறார்கள். அதே நேரத்துல சஜித் பிரேமதாசாவும் வந்து இப்ப சரத் பொன்சாவுக்கும் ஏற்பட்ட முரண்பாடு என்னன்னு சொல்லி சொன்னா தன்னை பழிவாங்குறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்ட இந்த இராணுவ அதிகாரிகள் எல்லாம் இவர் இணைத்துக் கொள்ளுகிறார்னு சொல்லி, அப்படி என்றால் இது இந்த இவர்கள் வந்து ஒரு இராணுவத்தினுடைய அனுசரணை இல்லாமல் ஒரு ஆட்சியை நடத்த முடியாதுன்ற நிலைமைக்கு இலங்கை போய்கொண்டிருக்கிறதா, அப்படியான நிலைமை ஒன்றுதான் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதான்றது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அப்படியான இப்படி இவர்கள் ஜனநாயகத்தை பாதுகாக்க போகிறார்கள். ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுன்ற ரீதியில வந்து குறைந்தபட்சம் வந்து என்னுடைய எதிர்பார்ப்பு தென்னிலங்கையில தமிழ் மக்களுடைய சார்பில் உள்ள பிரச்சனைகள் என்ற ரீதியில சஜித் பிரேமதாசா இப்பொழுது 13வது திருத்தத்தை அமல்படுத்துற என்று கூடி கூறுகிறார். ஆகவே இது சம்பந்தமான ஒரு ஆரோக்கியமான அரசியல் கலந்துரையாடல்கள் வந்து தமிழ் தரப்புகளுக்கும் தென்னிலங்கையில உள்ள அரசியல்வாதிகளுக்கும் இடையில நடத்தப்படுகிறது வந்து ஒரு பிரயோசனமானதாக இருக்கும். அதுல உங்களுக்கு ஏமாற்றம் அடைந்ததா அல்லது உங்களுடைய கருத்துக்களுக்கு வந்து சரியான முறையில பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லி சொல்லி அல்லது அதுக்கான தீர்க்கமான பதிலை அவர்களால் தர முடியவில்லை என்றால் அதை மக்களிடையே கொண்டு செல்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளப்பட்டால் அது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும். ஆனால் அதை விடுத்து வந்து நாங்கள் இன்றைய நடைமுறையில இவ்வளவு சிக்கல்ல நாடு இருக்கிற நிலைமையில சமஷ்டி அரசியல் சமுதாயத்தின் புதிய இது வேற நாட்டவர்கள் வந்து இலங்கையின் அரசியல் சாசனத்தை உருவாக்க முடியாது. இலங்கையில உள்ளவர்கள் அவருடைய தலையீடுகள் இருக்கலாம், அழுத்தங்கள் இருக்கலாம், கருத்துக்கள் ஆலோசனைகள் வழங்கப்படலாம். ஆனா இலங்கையில வந்து அரசியலமைப்பை உருவாக்குகிறது என்று சொல்லி சொன்னா இலங்கையினுடைய சட்ட வாக்காளர் சட்டத்தை உருவாக்குகிறவர்கள் என்ற ரீதியில பாராளுமன்ற பிரதிநிதிகள் தான் அதை செய்யலாம். அப்படிப்பட்ட நிலைமையில வந்து யதார்த்தத்துக்கு புறம்பான நிலைமையில சில விடயங்களை சொல்லி கொண்டிருக்கிறதை விட நியாயமான ரீதியில வந்து அது அதிகாரத்தை பரவலாக்குறதுன்ற சம்பந்தமாக தங்களுடைய கையில அதிகாரத்தை எடுக்கிறதுக்கு குறைந்தபட்சம் எடுத்து அதன் மூலம் தொடர்ந்து அதனை வலுப்படுத்துகிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளுகிறதுக்காக மாகாண சபை தேர்தல்கள் 13வது திருத்தம் இதுல இருக்கிற அந்த கொங்கரன்ஸ் அல்லது அந்த யாருக்கு அதிகாரம்ன்றது இல்லாம மத்திய அரசாங்கம் வைத்திருக்கிறதுகளை வந்து மாகாண சபையிடம் கையளிக்க வேண்டும்ன்றதுக்கான இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுகிறது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும் என்று நினைக்கின்றேன்.
ஆகவே இதை பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் எந்த அளவுக்கு இது முன்னெடுத்தப்பட போகிறது, அதுக்கான துணிச்சல் தமிழ் தலைவர்களுக்கு இருக்கான்றதுகளை நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்கவும். ஆ, முறைகள் இதுவரை கேட்டது டாக் டு டிவிசியின் அரசியல் உரையாடல். மீண்டும் இன்னொரு வாரம் சந்திப்போம். உறவுகளே, நன்றி, வணக்கம். It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.